வணக்கம் மக்களே, வெல்கம் டு புள்ளிங்கோ கேமிங். நான் உங்கள் புள்ளிங்கோ கிரண். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சீக்ரெட்டான விஷயம். இன்றைக்கி எதுக்கு மெயின்டெனன்ஸ் பிரேக் போட்டிருக்காங்கன்னு ஃப்ரீ ஃபயரில், அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்புறம் என்னென்ன இதெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் பிரேக் போட்டிருக்காங்க, டைம் உங்களுக்கே தெரியும். இதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, பக் அண்ட் லாக் ஃபிக்ஸு. எதுக்காக இந்த பக் அண்ட் லாக் ஃபிக்ஸ்டு வருதுன்னா, இப்போ லாக்டவுனால் நிறைய பேர் எல்லா சர்வர்லேயும் ஆடுறாங்கல்ல, அதுக்காக தான் நம்ம சர்வரில் இப்போ வந்திருக்கு. எல்லா பக்கும் ஃபிக்ஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த காரு ஓட முடியல, அந்த மாதிரி பக்லாம், சில பக்ஸு, நிறைய பக்ஸு எல்லா பிளேயர்ஸ்க்கும் வர்றதுனால எல்லாருக்குமே இந்த பக்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பக் அண்ட் லாக் ஃபிக்ஸ் வருது. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்றைக்கி தான் நம்ம 1K வியூஸ் தான் இங்கே ஆஃபீஸ் வந்திருக்கு நம்ம சேனலில். ஆனால் பார்த்தீங்கன்னா 45 சப்ஸ் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வாங்க இப்போ அடுத்த இதுக்கு போவோம். பேட்டில் அரினா. பேட்டில் அரினான்னு நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே. இந்த பப்ஜிலலாம் இருக்குது அதே மாதிரி. பேட்டில் அரினான்ற ஒரு மோடு வருது. நம்ம ஏற்கனவே இது எப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான், அவங்களுக்கு பூயா அந்த மாதிரி வர மேட்ச் ஏற்கனவே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ ஃபயர்லேயே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் கலாரி. உங்களுக்கே தெரியும் இது எப்பயோ வந்துச்சு நியூஸு. நம்ம போன வீடியோலேயே சொல்லிட்டோம். நம்ம இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறோம், கிளாஷ் ஸ்குவாடு கலாரி மேப்பில் வருது. கலாரி மேப்பில் எதுக்கு வருதுன்னா, இப்போ கலாரி மேப்பில் விட்றாங்கன்னா நம்ம விளையாட தெரிஞ்சுக்கணும்ல. எல்லா இடமும் நம்மளுக்கு அவ்வளோவா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு தெரியாது, யாரும் மோஸ்ட்லி அதை விளையாட மாட்டிங்க. அதுக்காக தான் நம்மளும் அந்த பிளேஸை நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறமா அங்கே இருக்க பிளேயர்ஸ் எங்கே போய் அந்த இதான் மறைஞ்சி அடிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான் அதில் விடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேன் ஹேமர். எதுக்கு இந்த பேன் ஹேமர் விடுறாங்கன்னா, இப்போ சில பேர்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அது எப்படின்னா அவங்க ஹேக்கே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள ஆனால் எப்படி பேன் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம். அதுக்கு தான் இந்த பேன் ஹேமர். இதுக்கப்புறம் வரவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேட்டு ஹேக்கர் ஃப்ரீ ஃபயரில். அதனால தான் இதை பண்ணுறாங்க, ஹேக்கருக்காக தான் இந்த சர்வர் அப்டேட்டு. இது சர்வர் ஆப்டிமைசேஷன். சர்வர் ஆப்டிமைசேஷன்னா என்னதுன்னா, இப்போ சர்வரில் நிறைய பேர் ஆடுறாங்கல்ல, கிளாஷ் ஆகும் சர்வர், அதுக்காக தான் இந்த சர்வர் ஆப்டிமைசேஷன். இதில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நல்ல அப்டேட்டாக தான் இருக்கும் இது வரைக்கும். இது வந்து நீங்கள் உங்களுக்கும் இது என்ன, இதுக்கப்புறமும் பக்கு எல்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஒரு வாட்டி ரீஸ்டார்ட்டை போட்டு விட்ருங்க, ஓகேவா? ரீஸ்டார்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் எதுவும் வராது மேக்ஸிமம்மு. இவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கோட அப்டேட்டு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நிறைய பண்டில்ஸ் வருது ஃப்ரீயாக. ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா இவன் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் காய்ஸ் உண்மையே. நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் பண்ணுறீங்க. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஷேரை போட்டு விட்ருங்க இந்த மாதிரி அப்டேட்டு. எவனாச்சும் கேட்டானா இந்த மாதிரி சொல்லி விடுங்க, இந்த மாதிரி இந்த சேனலில் இருக்குடா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க அப்படியே. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பண்டில்ஸ் வருது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 4-5 பண்டில், புது புது பண்டில்ஸ்லாம் வருது. ஒரு மேல் பண்டில் வருது, பயங்கரமாக இருக்குது அந்த மேல் பண்டில். ஃபீமேல் பண்டில், ஒரு மேல் பண்டில் ஒரு ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே ஒரு செட்டாக வருது. அடுத்தது இன்னொரு மேல் பண்டில் வருது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறோம் உங்களுக்கு. அடுத்தது வீடியோ வந்துகிட்டே இருக்குது, அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அப்போ தான் கைஸ் உங்களுக்கு எல்லாமே எல்லா அப்டேட்ஸும் தெரியும், யாருக்காச்சும் நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அடுத்த இன்குபேட்டர் வரப்போகுது. இது இன்குபேட்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எல்லாருமே அந்த ஷைனி முடிக்கு தான் எல்லாருமே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரில கைஸ் என்னென்னு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இது ஒர்த்துனா இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, எல்லா எப்படி ப்ரோ ஒன்றும் ஆர்டிக் ப்ளூ பண்டிலே வரவே இல்லை, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து ஏன் வரலன்னா, ஃபாரின் சர்வர்லாம் அது எப்பயோ வந்துடுச்சு, இப்போ ஏன் வரலன்னு எனக்கு ஒன்றும் தெரில. அஃபீஷியலாக நியூஸ் வந்தோடனே உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணிடுறேன் காய்ஸ். நீங்கள் உங்களுக்கு அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் பிடிச்சாலும் இல்லை பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்குபேட்டர் ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஏற்கனவே ஃபீமேல் காஸ்ட்யூமோ மேல் காஸ்ட்யூமோ தராங்கன்னு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். இப்போ பார்க்கலாம்,
இதுதான் அந்த ஃபீமேல் காஸ்டியூம். காய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்டியூம் எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட ரேட்டிங் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுக்கலாம். சில பேருக்கு பிடிச்சிருக்கோம், அதுக்காக ஒரு 8.2 கொடுக்குறேன் காய்ஸ். அதனால் நம்ம அடுத்தது ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. அடுத்தது தான் மேல் காஸ்டியூம் வாங்கிக்கிறோம், சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பீங்க. பாருங்கள் காய்ஸ், இது வந்து இன்னொரு காஸ்டியூமும் தராங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நிறைய காஸ்டியூம்ஸ் தராங்கன்னு. இது தான் அந்த இன்னொரு காஸ்டியூமு. இந்த டெவில் ஹண்டர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அவுட்ஃபிட்டு, அதோடய அவுட்ஃபிட் மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதே அவுட்ஃபிட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எதில் வரப்போகுதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்குபேட்டரில் வரலாம் எனக்கு தெரிஞ்சு, இல்லை மிஸ்ட்ரி ஷாப்பில் நிறைய சான்சஸ் இருக்குது மிஸ்ட்ரி ஷாப்பில் வர்றதுக்கு. அந்த மேல் காஸ்டியூம் தான் காய்ஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தெரியும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட்டில் முடிஞ்சோடனே மறக்காமல் அந்த லைக்கை போட்டு விட்டு வந்துடுங்க. இப்போயே கூட முடிஞ்சால் இப்போயே கூட லைக்கை போட்டு விட்டு வந்துடுங்க, இல்லை வீடியோ முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் போடுங்க. இதுதான் காய்ஸ் அந்த மேல் பண்டில். மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா சைடில் கையில் லைட் ஏறுற மாதிரி இருக்குது. இந்த மாஸ்க்கு செம்மையாக இருக்குது. அந்த முடி எந்த இதுக்கு போ அயோட்டோக்கு மட்டும் பயங்கரமாக இருக்குது காய்ஸ் இந்த காஸ்டியூமு. நீங்கள் எந்த அதான் எந்த கேரக்டருக்கு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பண்டிலும் தராங்க. அது என்ன பண்டில்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நிறைய பண்டில்ஸ் தராங்கன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் என்னென்ன பண்டில்ஸ்ன்னு நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். சில பேர் வீடியோ நடுவில்ருந்து பார்த்துருப்பாங்க, அதனால் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். அந்த மேல் காஸ்டியூமு ஃபீமேல் காஸ்டியூமு இப்போ ஒன்று காமிச்சோமே டெவில் ஹண்டர் மாதிரி ஒன்று இருக்குமே அந்த காஸ்டியூம் எல்லாமே உங்களுக்கு டைமண்ட்ஸில் வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் தாண்டா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இன்னொரு அவுட்ஃபிட்டு, இதுவும் அதே மாதிரி தான் மிஸ்ட்ரி ஷாப் இல்லை டைமண்ட்ஸுக்கு தான் வரலாம் நம்ம சர்வரில். அது எப்படி வருதுன்னு அஃபீஷியல் நியூஸ் நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சால் உங்களுக்கு உடனே சொல்கிறோம். நம்ம சேனலில் லாஸ்ட் வரைக்கும் இப்போ பாருங்கள். இது ஒரு கேம் பிளே சூப்பராக இருந்தது. ஒரு ஹேக்கரும் நடுவில் வந்தான், அவனை வேறு போட்டோம் வேறு. நாங்கள் ஹேக்கர் வேறு ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறோம் என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு. அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பக் அண்ட் லேக் ஃபிக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டில் அரினா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் கலரி, அது பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆடி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரியும் பங்கமாக மிட்டாசவாக இருக்கும் அது பார்க்க, எனக்கு தெரிஞ்சு கல்மாப்பே பயங்கரமாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். சூடு பிடிக்க போகுது இன்றைக்கி சாயங்காலமே. அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேன் ஹேமர், பேன் ஹேமர் பார்த்தது தான் நம்ம அந்த ஹேக்கரை பேன் பண்ணுறேன்னு சொன்னது. இல்லை மற்றவங்க தெரியாமல் பேன் பண்ணியிருப்பானுங்க, அவனுங்க அக்கௌண்ட்ஸ்லாம் ரெக்கவரி ஆகிற மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சர்வர் ஆப்டிமைசேஷன், சர்வர் ஆப்டிமைசேஷன் சொன்ன மாதிரியே ஏதாச்சும் சர்வரில் என்ன பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணுறதா இருக்கும், இல்லை நம்ம சர்வர் இந்தியன் சர்வரில் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான பிரச்சனையாக இருக்கலாம், அது சர்வர் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். காய்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். எல்லாருக்கும் சொல்லுங்கள் புள்ளிங்கோ கேமிங்னு ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிங்கோ கில்டு ஆரம்பிக்க போகிறோம், வேணுன்றவங்க சேரலாம் புள்ளிங்கோ கில்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது சைக்கோ கேமிங்னு, அதோட லிங்க்கை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைக்கோ பாய்ஸ்ன்ற கில்டு இருக்குது, அதுலேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்காக அதோட கில்டு ஐடி நம்பர், ரெண்டு கில்டு ஐடி நம்பரும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கன்ஃபார்மாக. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களா எந்த கில்டில் வேணாம். இதை ஏன் சொல்கிறேன்னா காய்ஸ், இது வந்து நம்ம ரெண்டு சேனலும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறோம் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸு. அந்த சேனல்லையும் பார்த்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா ரெண்டு சேனலும் சூப்பர் சேனல் தான், ரெண்டுத்தையும் பாருங்கள். ரெண்டு வீடியோஸு எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே. சைக்கோ கில்டில் சேரணுன்னா உங்களுக்கு இன்வைட் கொடுங்க காய்ஸ், லீடர் உங்கள் இன்வைட்டை அக்செப்ட் பண்ணுறாரு கன்ஃபார்மாக. சைக்கோ பாய்ஸ் கில்டு வந்து லெவல் 4 காய்ஸ், அதனால் உங்களுக்கு செமையாக இருக்கும் லெவல் 4 கில்டில் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம். ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் லெவல் 4 கில்டில் இருக்கேன்டா அப்படின்னு. அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கோட வீடியோ. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது புள்ளிங்கோ கேமிங், நான் உங்கள் புள்ளிங்கோ கிரண். ஸ்டே டியூன்ட் டு புள்ளிங்கோ கேமிங்.